வணக்கம். நான் பேசட்டுமா? பேசுனா கேட்குவீங்களா? ஏதோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கீங்க, அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. உங்க மத்தியில ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, அது என்னன்ற விஷயத்தை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். அதை சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க சொல்லி, வாங்க பேசுங்க. உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா நான் அதை கேட்டுட்டு போய் டெல்லியில மோதியோட உட்காந்து திட்டம் போடும்போது, பட்ஜெட் எழுதும் போது இதெல்லாம் என் மனசுல இருக்கும்ன்றதுனால தான் உங்களை பேச சொல்லி மேடைக்கு வர வச்சோம். ஆனா அப்படி பேசிட்டு இருக்கையிலேயே உங்க இடையே ஏதோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதை கேட்காம. அதனால எனக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு, வேற ஏதோ முக்கிய விஷயம் இருக்குது. அதனாலதான் நம்ம அக்கா தங்கங்க எல்லாரும் பிஸியா அவங்க நடுவில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லைங்களே, நான் பேசலாம் இல்ல? உரக்க சொல்லுங்க. சரி, போ உரக்க சொல்லுங்கன்னு தான் கேட்டேன், அடிக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க, பேசலாம். மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கும், இந்த மாவட்ட தலைவர் சங்கீதா கௌதமன் அவர்களுக்கும், அதே மாதிரி மாவட்டத்தோட வைஸ் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய நந்தினி அவர்களுக்கும், மகிளா மோர்ச்சா தலைவி ரேவதி அவர்களுக்கும், அதை தவிர இங்கே எல்லாரும் ஊர்லேருந்து விதவிதமாக பல விதமான கிராமங்கள்லேருந்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நான் தலை வணங்கி வணக்கம் சொல்கிறேன். நான் முதல்ல மோதி ஐயா ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரக்கூடிய திட்டங்களை பற்றி, எவ்வளவு ரூபா உங்கள் கிராமத்துக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் எவ்வளோ பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லலான்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ உங்களோட இருக்கக்கூடிய பெண்களே மேலே வந்து எங்கள் கிராமத்துக்கு இது கிடச்சிருக்கு, எங்கள் கிராமத்தில் இன்னைக்கு எங்கள் வீட்டிலையே டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ வீட்டுக்கு தண்ணி கிடச்சிருச்சு, சில பஞ்சாயத்தில் எல்லாருக்கும் கிடச்சிருச்சு, மீதி பஞ்சாயத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கி இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க குரல்லையே நம்ம கேட்டுக்கிட்டோம். கேட்டவா வந்து பேசுனாங்களா? இது நான் சொல்லியோ இல்லை எம்எல்ஏ வானதி அக்கா சொல்லியோ நம்ம பேசுனா, நடுவர்களாக இருக்கக்கூடிய எல்லா உண்மையான விஷயங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய ஊடகங்கள் மீடியாக்காரங்க நம்ப மாட்டான். சரி, இந்த அம்மா பிஜேபியில் அமைச்சர், அந்த அம்மா பிஜேபி எம்எல்ஏ, அதனால அவங்க வந்து பேசிட்டு போவாங்க, நிஜமா கிராமத்தில் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு அவங்க சந்தேகப்படுவாங்க. அம்மா அங்கே உட்காருங்கம்மா, தயவு பண்ணி. அம்மா தயவு பண்ணி உட்காருங்கம்மா கொஞ்ச நேரம். அதனால இப்ப வானதி அக்கா சொன்னாலோ இல்ல நான் சொன்னாலோ நம்ப மாட்டாங்க மக்கள். இப்ப நீங்களே வந்து நின்னு ஏன் கிராமத்துக்கு வந்துடுச்சு, ஏன் பஞ்சாயத்துல கடச்சிருக்கு, ஏன் பஞ்சாயத்துல 100 பேர் இருந்தா 60 பேருக்கு கிடைச்சது, மீதி 60 பேருக்கு நான் உங்க கொடுக்க போறோம் திட்டம் இருக்குது, 100க்கு 100 எல்லாருக்கும் மோதி ஐயா திட்டங்கள் வந்து சேருதுன்ற அந்த உண்மைய பல பெண்கள் வந்து இங்க பேசிட்டாங்க. பேசினாங்களா? அதை தவிர பின்தங்கி இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர் வாழக்கூடிய சில தொகுதிகளில் இந்த மாதிரி திட்டம் உன்ன வந்து சேருமான்னு எண்ணம் இருந்தது மக்களிடையே. வந்து சேருமா? எங்களெல்லாம் யாரோ பார்ப்பாங்களா? இல்லை எங்ககிட்ட வந்து பேசி எங்களுக்கு தேவைப்பட்டதை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சந்தேகம் இருந்ததே தவிர, இல்லை நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லாத காலமாக இருந்தது. உண்மைதானே? நம்ம எழுந்து பேசி நம்ம சொன்னா கேட்கக்கூடிய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ நம்மளுக்கு இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் நம்மளுக்கு இருந்துச்சா? இல்லை.
ஆனா பானதேக்கா சொன்ன மாதிரி நீங்க எம்பி கொடுக்காட்டினாலும், நீலகிரியிலிருந்து எம்எல்ஏ கொடுக்காட்டினாலும், தில்லியில இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஐயா உங்க வீட்டுக்கு ஒரு டாய்லெட் தேவைப்படுது, உங்க வீட்டுக்கு ஒரு குழா மூலமா தண்ணி வரணும் தேவை இருக்கு, உங்களுக்கு உண்மையா நல்ல வீடு இல்ல, ஒரு நல்ல கான்கிரீட்டோட இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சாமான்யமா பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு திட்டம் போட்டு, அங்கிருந்து எனக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் எம்பி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கொடுப்பேன்னு எல்லா ஊருக்கும் அனுப்பியிருக்கார். அதுக்கு தான் இங்க நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் வந்து சொல்ற விஷயம், சரி வீடு டாய்லெட் மாத்திரம் தானா? இல்ல, சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் திட்டம் போட்டு, அந்த சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய குழு மெம்பர்கள் எல்லாருக்கும் ஏதோ விதமா உதவியா இருக்கக்கூடிய திட்டமும் போட்டு, அதற்காக அந்த குழுக்கே மொத்தத்துக்கும் பணம் கொடுத்து, அம்மா உங்க குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க பாருங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட உதவி பண்ணுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்புறோம். இப்ப என் பக்கத்துல அமர்ந்திருந்தா அக்கா சொன்னாங்க, 2010 அவங்க காகிதத்தை காமிச்சு சொல்றாங்க, 2010 இந்த சுய உதவி குழுக்களுக்கு நீங்க ஒரு கட்சியோ இல்ல இன்னொரு கட்சிக்கோ சேர்ந்து இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத பணம் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் போட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும், மீதி பேர் கொடுக்க கூடாது அப்படின்னு சட்டப்பூர்வமா காமிச்சிருக்காங்க பாருங்கம்மா அப்படின்னு என் பக்கத்துல உட்காந்து அந்த காயத்தை காமிச்சாங்க. அதாவது சொன்னாங்க அந்த அம்மா, உதாரணமா ஒரு கிராமத்துல 7 இருந்துச்சுன்னா 5 எங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு, மீதி 2 போடல, அதனால அவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சட்டப்பூர்வமா கொடுக்க கூடாதுன்னு பண்ணியிருந்தாங்க. மோடி ஐயா அப்படி பண்ணல, என் நாட்டு மக்கள், என் மக்கள், என் குடும்பம், அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காலையில ஒரு சின்ன ஒரு தோட்டத்துக்கோ கையில ஒரு பாட்டில தண்ணி எடுத்துக்கிட்டு தோட்டத்துல போய் அவங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை, ஒரு அந்த மாதிரி ஒரு தலை குனிய வேண்டிய நிலைமை நம்ம நாட்டுல எந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது. நான் எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுப்பேனாரு, நீ ஓட்டு போட்டியா உனக்கு டாய்லெட்டு, ஓட்டு இல்லையா நீ போ காட்டுக்கு அப்படின்னு உடல அவரு. அதனால நம்ம யோசிக்கணும், நம்மளுக்கு அரசியல் தலைவர்கள் வரக்கூடியவங்க யாரா இருக்கணும், எப்பேற்பட்ட மனுஷங்களா இருக்கணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குடும்பம் வாழணும், என் குடும்பம் எப்படியாவது வாழணும், இல்ல மக்கள் எப்படியோ ஓட்டு போட்டுறாங்க அதனால என் குடும்பம் தான் இருந்துகிட்டு இருக்கு, நீங்க அதை அவமானப்படுத்தாத மக்களை அப்படின்னு நேத்தி முதலமைச்சர் பேசியிருக்காரு. குடும்ப அரசியல் சொல்லி என்ன திட்டிட்டு இருக்காங்க, மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, ஆதரவு கொடுத்ததுனால நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதனால மக்களை நீங்க அவமானப்படுத்தாத குடும்ப அரசியலை நடத்துறேன்னு சொல்லாம, நான் குடும்ப அரசியலாவது பண்ணுவேனே தவிர மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கற வரைக்கும் அது தப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது, மோடி ஐயாவை பாருங்க, இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் தான் என்னோட குடும்பம், அவங்களுக்கு குழால தண்ணி வரலன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு சரியான ஒரு கான்கிரீட் கூரைத்தன மேல அவங்க வீட்டில் இல்லைன்னா, இல்ல டாய்லெட் இல்லைனா, வீட்டில் குக்கிங் கேஸ் இல்லைன்னா, அதாவது சமையல் எரிவாயு இல்லைன்னா, அவங்க பெண்கள் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்றவரு குடும்ப அரசியல் நடத்தல, ஆனா எனக்கு ஓட்டு கிடைச்சிருச்சுன்னு அது குடும்ப அரசியல் நடத்துவேன் நானுங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்லக்கூடிய முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கணும், நம்ம நாட்டு லீடர்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம நாட்டு தலைவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கணும். அதனால உதாரணத்துக்கு நம்ம மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இங்க தேர்தலில் நிற்கிறார், பின்தங்கிய குலத்தை சேர்ந்தவர், அவர் ஆல்ரெடி அமைச்சரா இருக்காருங்க, அதனால என்னப்போ அப்படின்ட்டு நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா, இந்த தொகுதி நீலகிரி தொகுதியை பற்றிய விஷயங்களை மத்திய அரசுக்கு அவங்க திட்டம் வகுக்கும் சமயத்துல இங்கேருந்து ஒரு பிரதிநிதி இருந்தா எவ்வளவு உதவியா இருக்குன்றது யோசிச்சு பாருங்க.
இதுக்கு முன்னாடி இருக்கிறவரை பத்தி நான் தனி நபரா பேசல. ஆனா அவங்க அவங்க சொந்தத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டாங்கன்ற விஷயம் போன தேர்தல் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த விவகாரம் இன்னைக்கு கோர்ட்ல இருக்குது. அதனால நான் அதை பத்தி விரிவா சொல்ல விரும்பல. ஆனா நிஜம் அதுதான், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நீலகிரி மாவட்டத்துக்கு வேணுங்கிறத பண்ணாம சொந்தமா எனக்கு எவ்வளவு வேணுமோ நான் சம்பாதிச்சுப்பேன், தவிர மக்களை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளுக்கு வேண்டாம். அதே பின்தங்கிய குளத்திலிருந்து வந்தவர் டாக்டர் முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சரவையில் இருக்கார். நான் திருப்பி திருப்பி அதே விஷயத்தை சொல்றேன், இங்கிருந்து எனக்கு எம்பியா இல்லாட்டியும் இந்த நீலகிரி தொகுதியிலிருந்து பின்தங்கிய குளத்திலேருந்து ஒருத்தர் அமைச்சராக நான் அமைப்பேன் அப்படின்னு டாக்டர் முருகனுக்கு வாய்ப்பு கொடுத்த பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி. பார்லிமெண்ட் இப்பேற்பட்ட பார்லிமெண்ட் பெருசா கட்டினாரு தேவையா அப்படின்னாங்க. பார்லிமெண்ட் மாத்திரம் கட்டல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுக்கிறாரு, நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் கரண்ட் இருக்கான்னு பாக்குறாரு, எரிவாயு இருக்கான்னு பாக்குறாங்க, நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் குழாயில தண்ணி வருதான்னு பாக்குறாரு. அதனால சின்ன மக்கள் அப்படின்னு யாரும் இல்ல, பெரிய மக்கள் அப்படின்னு யாரும் இல்ல. பார்லிமெண்ட்டும் நல்லா இருக்கணும், ஒரு சாமானியப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பின்தக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்ணும் நல்லபடியா மானமா கௌரவமா வாழணும் அப்படின்றதுக்கு செயல்படக்கூடியவர் பிரதமர். இங்க இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் எடுத்து பேசணும்னு நினைச்சேன். அந்த படுகர்கள் நீலகிரி மாவட்டத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய மாவட்ட செயலாளருக்கும் அங்கிருந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்குமே ஒத்து போக மாட்டேங்குது. அதுல அந்த எம்எல்ஏ படுகர்களை சேர்ந்தவர், ஆனாலும் அவருக்கு அங்க மதிப்பு இல்லை, பக்கத்துல கூட உட்கார வைக்கிறது இல்ல. ஆனா பிரதமர் மோடி அப்படி இல்ல, பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு டாக்டர் முருகன் அவருடைய வீட்டுக்கு டெல்லியில குளிரா இருக்கும் போது கூட வீட்டுல போய் அவரோட பொங்கல் கொண்டாடினார். இங்க பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்னு அவருக்கு பக்கத்துல இருக்கிற சீட்டை காலி பண்ண வச்சுட்டு அவருடைய தன்னுடைய பிள்ளை தன்னுடைய வாரிசு அமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டாரே தவிர முதலமைச்சர் பின்தங்க வகுப்பினரை சேர்ந்தவர் நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய எம்பின்னு அவர் உட்கார வைக்கல. மோடி ஐயா டாக்டர் முருகனோட வீட்டில் பொங்கல் கொண்டாடினார். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பின்தங்கியோர மனசுல வச்சுக்கிட்டு தான் நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வர்றாரு பிரதமர் மோடி. அதே மாதிரி இது பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட குழு வீட்டு இந்த ஒரு சந்திப்புல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, பெண்களை நடுமையமா வச்சுக்கிட்டு திட்டம் போடுறாருன்றது இல்லைங்க, பெண்ணை முன்காட்டி முன் நிறுத்தி திட்டங்களை வகுக்கிறார் மோடி அவர்கள். அதனாலதான் நீங்க பாக்குறீங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுல பெண்களை தேர்ந்தெடுத்து ட்ரோன் ட்ரைனிங் அவளுக்கு கொடுக்கறாங்க. ஏன் கொடுக்கறாங்க? கிராமத்தில் ஒரு நிலத்து மேல உரம் தெளிக்க வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு தெளிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மருந்தை நம்ம பூச்சி மருந்தை நம்ம கையால கூட தொட தேவையில்லாம ட்ரோன் மூலமாக பயிர் மேல நம்ம அப்படியே தெளிக்க முடியும். அந்த தெளிக்கிறத கூட ட்ரோன் மூலமாக தெளிக்கும் போது சரிசமமா எல்லா கிராப் மேலையும் சரியா அது தெளிக்க முடியும். அனாவசியமா அது நிலத்துல போய் ஒரு விஷவாயு மாதிரி கலக்காது. இன்னைக்கு அது ஆதாரம் சயின்ஸ் மூலமாக ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த செயல்ல கிராமத்துல பெண்களை கூட்டிடுவாங்க, சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிடுவாங்க, அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன், அந்த பயிற்சி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு கை செலவுக்கு பணமும் கொடுக்குறேன், அதை தவிர கிராமத்தில் அந்த ட்ரோனை வாங்கி கொடுக்கறதுக்கு பேங்க் மூலமாக பணமும் கொடுக்குறேன், ட்ரோன் கிராமத்துக்கு வந்துடும், பெண்கள் நீங்களே கையில் உங்கள் பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டர் வச்சுட்டு இப்படி தட்டுற மாதிரி நீங்களும் கையால் தட்டினா அது பறக்கும், நிலத்துக்கு மேலே முழுமையாக பரவி
அந்த பூச்சி மருந்தையும் போடும், இல்ல எந்த இடத்துல பயிருக்கு தண்ணி பற்றாக்குறையினால அங்க கொஞ்சம் பயிர் குறைச்சலா இருக்கு, இங்க அடர்த்தியா இருக்குன்னு பார்த்து சொல்லும். இப்படியாக விவசாயத்துல புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரோனை நம்ம உபயோகிக்க முடியும். ஆனா அத நான் என் பெண்கள், என் சகோதரி, என் தாய்மார்கள் கையில கொடுப்பேன, தவிர ஆண்கள் கையில கொடுக்க மாட்டேன். பெண்கள் கையில கொடுத்தா நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமத்துல நீ களை எடுக்க வாடியம்மா, களை எடுத்துட்டு நீ போயிடு கூலி வாங்கிக்கோன்னு சொல்ற காலம் போய் அந்த ட்ரோன் அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க தான் ட்ரோன் மூலமா எல்லாம் பண்ணுவாங்க, தம்பி நீ இருப்பா கொஞ்சம் அந்த அம்மாவை கூப்பிடுங்கிற நிலை வருது. அந்த ட்ரோனை நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா மினிமம் மாசாந்திரம் 10,000 ரூபா உங்க கைக்கு வருமானமா வருது, மினிமம் 10,000 ரூபா. அந்த 10,000 எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். நீங்க போய் நின்னு மைக்க பிடிச்சிட்டு இன்னைக்கு பேசுறது முக்கியம் இல்லைங்க, கிராமத்துல அந்த ட்ரோனை வச்சு அங்க ஒரு 10 ஆட்கள் உட்காந்துருப்பாங்க ஆம்பளைங்க, நீங்க போய் அதை கையில வச்சுக்கிட்டு அந்த ட்ரோனை பண்ணி முடிச்சுட்டு மேல முடிஞ்சிச்சு என் பணத்தை கொடுப்பான்னு சொன்னா உங்க நிலை எப்படி இருக்கு பாருங்க. பெண்களின் நிலை எவ்வளவு உயரும் அப்படிங்கறத கனவா கண்டார் மோதி, அதை நினைவாக்குறாரு இன்னைக்கு. அதுதான் அங்க முக்கியமான மெசேஜ். உங்களுக்கு ட்ரோன் கையில கொடுக்கிறாரு, எஸ் கொடுக்கிறாரு. அதன் மூலமாக சமுதாயத்துல நம்ம மக்களிடையே பெண்கள் அப்படின்னா என்ன, பாரதியார் கண்ட புது நவீன பெண்ண கிராமத்துல இன்னைக்கு பாக்குறோம்னா அது மோதி ஐயா மூலமா பாக்குறோம். அதே மாதிரி லட்சாதிபதியா பெண்களை பார்க்கணும்ன்றது இன்னொரு விஷயம். ஒரு பெண் கையில 100,000 ரூபா வந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி முன்னேற்றம் அடையும்ன்றத யோசிச்சுட்டு தான் இந்தாமா நீ தான் உன் வீட்டுல மகாலட்சுமியா இருக்கணும், உனக்கு லட்சாதிபதி ஆக்குறதுக்கான திட்டம் நான் கொடுக்கறேன். ஒவ்வொரு கிராமத்திலையும் சுய உதவி குழு மூலமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதும் மோதி ஐயா தான். வீடும் கொடுத்து, உங்களுக்கு எரிவாயும் கொடுத்து, டாய்லெட்டும் கட்டி, உங்களுக்கு நிதி உதவி மூலமாக ட்ரைனிங்கும் கொடுத்து, அதுக்கப்புறம் விவசாயத்தில் இன்னைக்கு பெண்கள் தான் வந்து நின்று சயின்டிஃபிக்காக வேலை பண்ணுறாங்கன்றதுக்கான அந்த உணர்ச்சியும் கொடுத்து, உங்களுக்கு தன்மானத்தோட உங்க கையில 100,000 ரூபாய் கையில சம்பாத்தியம் வர அளவுக்கு பண்ணக்கூடிய பலவிதமான நல்ல திட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. மக்களை பத்தி யோசிக்கிற தலைவர், பெண்களை பத்தி யோசிக்கிற தலைவர். இன்னைக்கு தெருவோரத்துல வியாபாரம் பண்ற பெண்கள் பூ விற்கிறாங்களோ, சின்ன வளையல் எல்லாம் விற்கிறாங்களோ, இல்ல காய்கறி விற்கிறாங்களோ, அவங்களுக்குமே மானியத்தோட வட்டி வீதம் குறைச்சு அதுக்கு நீங்க தங்கமோ இல்ல பேப்பரோ கொடுக்காம மோதி ஐயா கேரண்டி மூலமா உங்களுக்கு லோன் கிடைக்குது, முத்ரா லோன், ஸ்வநிதி லோன். இந்த ஒவ்வொன்னத்திலையும் 160 பேர் பெண்கள், அந்த அது ஒவ்வொன்னத்திலையும் திட்டத்திலையும் பயனடைவது பெண்கள். இப்படியாக பெண்களை முன்னிறுத்தி போடுற திட்டம் ஒன்னொன்னத்திலையும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி பண்ற விஷயம்தான் மோதி ஐயாவோட விஷயம். அதனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு, உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு, மத்திய அரசோட திட்டங்களை சொல்லி எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு, இதே சமயம் இங்க தமிழ் மாவட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். பெண்களை எப்படி நடத்துறாங்கன்றது, நான் 1,000 ரூபா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1,000 ரூபாவா உங்களுக்கா இல்லைங்க, தகுதியுடைய பெண்களுக்கு 1,000 ரூபாய் என மாத்தி இந்த மாதிரி நாடகம் ஒண்ணுமே பண்ண மாட்டார் பிரதமர் மோடி. அது உங்களுக்கே இப்ப தெரியுது பலவித உதாரணங்கள் மூலமா நாடகம் பண்ண மாட்டார். அதே மாதிரி பெண்களை பதவிக்கு எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க பார்ட்டி கட்சிக்காரங்களை விட்டே வேறு விதமா அவமதிக்கிற மாதிரியானது ஒரு விதமான நடவடிக்கைக்கும் அவர் உடன் போக மாட்டார். நம்ம பார்க்கிறோம் ஒரு நகரத்தில் மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ன மாதிரி அவல நிலையில இருக்காங்கிறத நீங்க சென்னையில பார்க்கலாம். அந்த பெண் அவங்க கட்சிக்காரங்களே இப்படி தட்டி விடுறா, ஒருத்தர் புடவை பிடிச்சி எடுக்கிறா, ஒருத்தர் பக்கத்தில் வந்து இடிக்கிறாரு, இதெல்லாம் நடக்குது மேடையில்.
ஒரு வார்த்தையே திராவிட சொந்தங்களே இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த அம்மாவும் நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம பார்த்ததில்லை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். தன் நலத்துக்கோசம் பணம் சம்பாதிக்கிறோம், அது எந்த விதத்தில் வேணாலும் சம்பாதிப்போம்னு. இப்ப நான் கேட்கும் போது எனக்கு உடல் கூசிச்சு. தெருவில் ஒரு பெண், அதுவும் வயசில் இருக்கிற ஒரு பெண், போதையால் அஃபெக்ட் பண்ணப்பட்டு தாக்கதல்ல நடு ரோட்ல பிறண்டுட்டு இருந்த கதையை ஒரு அம்மா எப்படி சொன்னாங்க, மனசு அநியாய வேதனைப்படுதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த நிலைமை, நம்ம பெண்களுக்கா இந்த நிலைமை? இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? இந்த கடந்த 20 வருஷங்கள்ல நம்ம மெது மெதுவா பார்க்கிறோம், பணம் வருது, தொழில் நடத்தணும்னு வராங்க, முதலீடு போடுறதுக்கு வராங்க. அந்த முதலீடுக்கு தேவையான உதவி பண்ணணும், ஒரு திட்டத்தின் பிரகாரம் அவங்கள நல்லபடியாக தொழில் செய்ய விடணும், தமிழ்நாட்டில் அதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில் போகாம முதலீடு எடுத்து வரீங்களா, தொழில் நடத்துறீங்களா, அதில் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குற அளவுக்கு வசூல் பண்ணுறதுக்கு மாத்திரம் வராங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்கள் எல்லாரும். வசூல் அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி வேரூன்றி போயிடுச்சோ அது நம்மளுக்கு கவலையா இருக்கு. போதைப் பொருளும் வசூலும் பண்ணக்கூடிய இந்த ஆட்சிக்கு நம்ம எந்த விதமான ஆதரவும் கொடுக்க கூடாது. மக்களுக்கோசம், பெண்களுக்கோசம், பெண்களின் நலனுக்கோசம் உழைக்கக்கூடிய மோதியை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதனால உங்க ஆதரவு ஏப்ரல் 19 தேதி காலையில வெயில் மேல வரதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பி தாமரை சின்னத்துல வாக்களிக்க நீங்க எல்லாரும் போட்டு வாங்க. நீங்க மாத்திரம் இல்லை, உங்க உடன் பிறப்புகளையும் கூட்டிட்டு வாங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் கூட்டிட்டு வாங்க. இல்ல நான் வேலைக்கு போறேன்னா உங்க வீட்டுக்காரரு கூட்டிட்டு வாங்க, அவருக்கும் சொல்லுங்க தயவு பண்ணி வாங்க, ஓட்டு போடுங்க, மோதியனாலதான் இந்த வீடு நம்மளுக்கு இருக்குது, இந்த எரிவாயு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் வந்து தாமரை சின்னத்துல வாக்களிங்க. டாக்டர் முருகன் ஒரு படித்த நல்ல பட்டதாரி அமைச்சராக இருக்காரு, அவருக்கு உங்களுடைய ஆமோதத்தை கொடுக்கணும், உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். அதனால தயவு பண்ணி மோதி ஐயா திரும்பி வந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம ஊர் வரைக்கும் வரும். சுய நலத்துக்கோசம் மதுபானத்தையும் கொடுப்போம், இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் விற்போம், அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயத்தில் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கு சினிமா கூட தயாரிப்போன்ற அந்த வழியில் போகவே மாணா. நம்ம குடும்பத்துக்கு இத்தனை கொடுக்குற மோதியை ஆதரவளிங்கள். உங்கள் ஓட்டு தாமரைக்கு மீண்டும் வேண்டும், மீண்டும் வேண்டும். பாரத மாதாக்கு, பாரத் மாதாக்கு. தயவு பண்ணி மறந்துடாதீங்க, போதையை தவிர்ப்போம். ட்ரக் முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலேருந்து விரட்டி அடிப்போம். அவங்களே தான் சொல்றாங்க அந்த வார்த்தை, விரட்டி அடிப்போம் அப்படிங்கிற வார்த்தையே முதல்வர் உபயோகிச்சார். நான் இன்னைக்கு அவருக்கு பதிலாக சொல்றேன், ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகமாக இருக்கக்கூடிய போதையை வளர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, நம் குடும்பங்களை பாதிக்கக்கூடிய அந்த கழகத்துக்கு நம்ம ஆதரவுக்கு கொடுக்க வேண்டாம். தயவு பண்ணி தாமரைக்கே உங்க வாக்கு கொடுங்க. ஒரே நிமிடம், அனைவரும் அப்படியே இருங்க. நம்மூர் நெசவாளர்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி நெசவு சேலையை நம்முடைய மத்திய இணையமைச்சர், பெண்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி நெசவு சேலையை மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தருகிறார். மேல இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் கீழே ஆண்கள் வழிவிடுமாறு கேட்டுக் கொள்கிறோம். நன்றியுரை.
மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் நந்தினி அவர்கள்